بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم كل ما كنت بدعا من رسلي وما أدري ما يفعل بي ولا بكم إن أتبع إلا ما يوحى إلي وما أنا إلا نذير مبين அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மாதங்களில் நமது நாடுகளில் முஸ்லிம்களுக்கு அதிகமாக மாதங்களின் முக்கியத்துவத்தை புரிந்த மாதம் இப்போது நம்முடைய இருக்கின்ற ரபீல் அவல் மாதம். அதற்கு அடுத்தபடியாக ரபீல் ஆகர். இந்த இரண்டு மாதங்களும் நமது நாட்டில் உள்ள முஸ்லீம்களுக்கு மிக அதிகமாக தொடர்புடைய மாதம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நம்முடைய முஸ்லீம்களுடைய நடைமுறை பழக்க வழக்கங்களை வைத்து அரசு விடுமுறை அறிவிக்கின்ற அளவிற்கு ஒரு முக்கியமான மாதம் ரபீல் அவல் மாதத்தில் நபிகள் பிறந்த மாதமாயிருப்பதினால் அரசாங்கம் நம்முடைய மறையை திருப்திப்படுத்துவதற்காக அரசு விடுமுறை என்று அறிவிக்கப்படக்கூடிய அளவிற்கு பிரபல்யமான ஒரு மாதம். இந்த மாதத்தை இந்த அளவிற்கு பிரபல்யமாக நம்முடைய முஸ்லீம்கள் இதை நினைப்பதற்கும் இதை மதிப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் முக்கியமான காரணம் ஒன்று உண்டு. அது நாமெல்லாம் மிக அதிக அளவிற்கு நேசிக்கின்ற விரும்புகின்ற நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் என்பதற்காக ஒரு முக்கியத்துவத்தை அதற்கு நாம் வழங்கியிருக்கிறோம். நாம் யாரை நம்பி இருக்கிறோமோ, யாரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த அல்லாஹும் ரசூலும் முஸ்லீம்கள் யாரை எந்த இடங்களை எந்த மாதங்களை எந்த நாட்களை எந்த இரவுகளை கண்ணியப்படுத்த வேண்டும் மதிக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார்கள். முஸ்லீம்களால் நம்முடைய நோக்கம் வெறுமனே நாம இஸ்லாத்தை புரிந்து கொண்டு இதுதான் இஸ்லாம், இப்படித்தான் வாழ வேண்டும், இறைவனுடைய அன்பை இப்படித்தான் பெற வேண்டும், நாம் அல்லாஹ்வுடைய தூதரை இப்படித்தான் மதிக்க வேண்டும் என்று நாம கற்பனை செய்தோ ஆய்வு செய்தோ நம்முடைய அறிவை கொண்டு சிந்தித்து விளங்குகின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம். எப்போது என்னை நாம் ஒவ்வொரு நம்ம முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறோமோ, நான் இஸ்லாமியன் என்று சொல்லிக் கொள்கிறோமோ, அப்போது நமக்கு ஏற்படுகிற ஒரு முக்கியமான கடமை, நாம் யாரை நம்புகிறோமோ யாரை பின்பற்றுகிறோமோ அவர்கள் நமக்கு இந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார்கள். திருமறை குர்ஆனுடைய ஒரு தனிப்பெரும் சிறப்பு, அந்த குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள். ஏராளமான இடங்களில் நபியை சொல்லுங்கள் 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 என்று ஏராளமாக அல்லாஹ் சொல்கிறான். குல் குல் என்ற வார்த்தை இடம்பெறுகின்ற நிறைய இடங்களை பார்க்கிறோம். நபியை அல்லாஹ் அனுப்பி நீ போய் சொல், அந்த மக்களிடத்திலே சொல்ல வேண்டிய விஷயங்களை இப்படி எல்லாம் சொல் என்று அவர்கள் சொல்லிக் கொடுக்க அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். அதை தயங்காமல்
எந்த வகையான கூடுதல் குறைவில்லாமல் அப்படியே சொல்லுகின்ற பணிதான் நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மாதம் வந்தவுடனே என்ன நாம் முக்கியமாக நினைக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம். நம்முடைய நாடுகள்லாம் பார்த்தால் இளைஞர்கள் 12 நாள் வருகிற போது இரவெல்லாம் விழித்து வீதிகளிலே கொடிகளை கட்டி நபிகள் பிறந்த நன்னாள் என்று அங்கு விளம்பரம் செய்வதை நாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த ரபியல்லவர் மாதம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கிறார் என்பதற்காக எதை எழுதுவாங்க, 1431 ஆண்டு பிறந்த நாள் எழுவார்கள். இந்த 1431 ஆண்டினுடைய இதனுடைய தாற்பரியம் என்ன, விளக்கம் என்ன, என்ன 1431 நடந்திருக்கிறது என்பதை எல்லாம் அதிகம் தெரிந்து கொள்வதே இல்லை. அருமை சகோதரர்களே, திருமறை குர்ஆன் உலகிலேயே இறைவனுடைய தூதர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களில் மாபெரும் அற்புதம் திருமறை குர்ஆன் ஒன்றுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், எனக்கு முன்னால் வந்த திருத்தூதர்கள் பல்வேறு அற்புதங்கள் வழங்கப்பட்டார்கள், மரணித்தவனை எழுப்பி பேச வைத்திருக்கிறார்கள், பிறவிக்குடல்களை கண்களை பார்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள், வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் போன்ற குஷ்டங்களை எல்லாம் கையில் தடவியவுடனே குணமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் பல்வேறு அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். ஆனால் எனக்கு கிடைத்த அற்புதம் திருமறை குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவைகளையெல்லாம் பார்த்து ஈமான் கொண்டவர்களை விட, நம்பிக்கை கொண்டவர்களை விட, கொள்கை பிடிப்போடு கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்த என்னுடைய அருமை தோழர்கள் திருமறை குர்ஆனை படித்ததனால் என்றார்கள். அப்ப குர்ஆன், அந்த குர்ஆனுடைய தொடர்பு எந்த அளவிற்கு ஒரு மனித உள்ளத்தில் ஆழமாக இடம் பிடிக்கிறதோ அந்த அளவிற்கு அவன் கொள்கை பிடிப்புள்ளவனாக இறைவனுடைய உண்மையான விசுவாசியாக நடந்து கொள்வார். எனவே இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த என்பதற்காக விழா கொண்டாடுவது என்பது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களா, அல்லை சமுதாயத்திலே சிறந்த சமுதாயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைரல் குரூரி கருணி சும்மல்லதீன எழுவுலகும் சும்மல்லதீன எழுவுலகும் என்றார்கள். இந்த உலகிலேயே சிறப்பிற்குரிய சமுதாயம் என்று சொல்வதற்கு என்னுடைய சமுதாயம், என்னை பின்பற்றியவர்கள், என்னை கண்ணாரக் கண்டு என் செய்தியை காதால் கேட்டு உள்ளத்தில் பதிய வைத்து உலகெல்லாம் சேர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு தோழர்கள் தான் சிறந்தவர்கள் என்றார்கள். அதற்கு அடுத்த சமூகம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்களை பின்பற்றிய தாபியங்கள், மூன்றாவதாக சஹாபாக்களை பின்பற்றியவர்களை பின்பற்றியவர்கள் தபா தாபியங்கள் சொல்லப்படுகின்ற இந்த மூன்று காலத்து மக்கள் சிறப்பிற்குரியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் வாழ்ந்த காலத்திலே அவருடைய வாயினால் சிறப்பு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த காலங்களில் அதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கவே முடியாது. நாம் வாழ்கின்ற நம்முடைய வாழ்வார் தேடிக்கொள்ளும் இந்த நாடுகளில் பார்க்கிறோம், எங்காவது பார்த்தீர்களா, ரபீல் அவள் 12 அன்றைக்கு பிறந்தவா என்று அறிவித்து விடுபட்டிருக்கிறார்களா? இல்லை. அப்ப பிறந்த நாள் விழா என்பது இஸ்லாத்தில் இல்லை. மாறாக சரித்திரத்தை படிச்சு பாருங்க, திருமறை குர்ஆனை நாம் படிக்காமல் இருப்பதனால் ஏற்பட்ட தீய விளைவுகள் தான் ஒட்டுமொத்த இதற்கே காரணம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பார்ப்பதற்கு அழகான கண்களை தந்திருக்க, எதற்கு தெரியுமா? இந்த கண்களை வைத்து நாம் எதையெல்லாம் பார்க்கிறோம், ஆனால் பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்ன? இந்த கண்களோடு நாளை மறுமையிலே கண்ணுள்ளவனாக நாம் எழுந்திருக்க வேண்டுமானால், இந்த இரு கண்களோடு பார்வை உடையவனாக மறுமையிலே அல்லாஹ்வுடைய முன்னில் நிற்க வேண்டுமானால் இந்த கண்கள் எதற்கு பயன்படுத்தியிருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் ஆர்வந்த எனது நினைவை விட்டும், என்னை நினைப்பதற்காக வழங்கியிருக்கிற திருமறை குர்ஆனை படிப்பதை விட்டும் கவனமற்று புறக்கணித்து யார் வாழ்கிறார்களோ அவர்களை நஹ்ஷுருஹும் யௌமல் கியாமா, இந்த ஃபைனலஹும் மைஸதன்கா, இந்த உலகில் அவளுக்கு நெருக்கடியான வாழ்க்கை என்றார். முஸ்லிம்களுக்கு நெருக்கடி வருகிறது என்று சொன்னால், தொடரான நெருக்கடி, தொடர் ஏற்படுகிற நெருக்கடி நீங்காமல் மீண்டும் 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 தொடர்ந்து நெருக்கடி முஸ்லிம்களுக்கு ஏற்படுகிறது சொன்னால், அதற்கு முக்கியமான ஒரு காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் இஸ்லாமிய சிந்தனை உடையவர்கள், இஸ்லாத்தின் மீது அதிக பற்றுடையவர்கள், முஸ்லீம்களுக்கு ஏற்படுகிற தீமைகளை, சிரமங்களை, கஷ்டங்களை, கொடுமைகளை அகற்ற வேண்டும் என்று நினைக்க என்று பாடுபடுகிறவர்கள் அவருடைய சிந்தனை இந்த குர்ஆன் பக்கம் வர வேண்டும். இந்த குர்ஆன் என்ன சொல்கிறதோ அதற்கு தீர்வு குர்ஆனை தேடினால்தான் இன்றைக்கு நம்முடைய பார்வைகள் எல்லாம்
பிற உலக பார்வையை, பிற உலகத்தில் இருக்கிற பார்வைகளை பார்த்து வைத்து இஸ்லாத்தில் ஏற்படுகின்ற நன்மை தீமைகளை முடிவு செய்கிறோம். அப்படி அல்ல, முஸ்லீம்கள் தங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைக்கு தீர்வா, ஏற்படுகிற பிரச்சனைகளா, இது எதனால் ஏற்படுகிற தீர்வு என்ன என்பதை அல்லாஹ் விளங்கிய திருமறை குர்ஆனை பார்த்தால் தான் புரியும். நாம் நினைத்துக் கொள்கிறோம், நம்முடைய பல சகோதரர்கள் இதற்காக பெரிய தியாகம் செய்வதற்காக வேண்டி அமைப்புகளை பெருக்கிக் கொண்டே போகிறார்கள். முஸ்லீம்களுக்கு சேவை செய்ய வேண்டும், இஸ்லாமியை பாதுகாக்க வேண்டும், அதற்காக அறப்போர் புரிய வேண்டும் என்பதற்காக பல்வேறு சிந்தனை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன பார்க்கிறார்கள், முஸ்லீம்களாக நமக்கு யார் அநியாயம் செய்கிறார்கள், யார் கொடுமை செய்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள் தவிர, இஸ்லாமிலுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கொடுமைகளுக்கும் தீமைகளுக்கும் தொல்லைகளுக்கும் மூல காலம் என்ன என்பதை பார்க்கவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், வமன் திக்ரி, என்னுடைய இந்த சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய திருமறை குர்ஆனை படிக்காமல் நீங்கள் இருப்பீர்களானால், புறக்கணிப்பீர்களானால், இந்த உலக வாழ்க்கையில நெருக்கடிதான் திட்டவட்டமாக ஏற்படும். நாம் நம்பிக்கையில முக்கியம் ஒன்று கொள்ளணும், என்ன தெரியுமா, அல்லாஹ் ஒன்றை சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் கட்டாயம் நடந்தே தீரும். அதுல எந்த அளவுக்கு கடுகளவு கூட மாற்றம் இருக்காது என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய பின்பற்ற தகுந்த முன்னோர்களான அருமை சஹாபாக்களத்தில் ஆழமாக பதிந்திருந்த முக்கியமான விஷயம். எவர் சொன்னாலும், யார் சொன்னாலும், அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு மாற்றமாக இருந்தால் அவற்றையெல்லாம் தூக்கி எறிகின்ற ஒரு சுபாவத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அப்ப இந்த அடிப்படையில் நாமும் ஒருவேளை நம்முடைய சிந்தனை தவறாக இருந்தால் அல்லாஹ் சொல்கின்ற சிந்தனை சரி என்று வருகிறது, அதன் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லாஹ் சொல்றான், இந்த திருமறை குர்ஆனை படிப்பதை விட்டு புறக்கணிச்சா கஷ்டம் சிரமங்கள் ஏற்படலாம். அப்ப இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு நீங்க குர்ஆன் படிச்சா, குர்ஆனுக்கு குர்ஆன் விளக்கம், குர்ஆனுக்கு ஒரு ஆயத்திற்கு இன்னொரு ஆயத்தில் விளக்கம் இருக்கும், அல்லது குர்ஆனுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நடந்து காட்டியிருப்பார்கள். அப்ப குர்ஆனுக்கு குர்ஆன் தான் விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைதான் விளக்கம். அப்ப குர்ஆனை மறந்தாலும் சோதனை ஏற்படும், கஷ்டங்கள் ஏற்படும், குர்ஆனை முழுமையாக கடைபிடித்தாலும் சிரமங்கள் ஏற்படும். அப்போ இந்த ரெண்டு சிரமங்களும் வித்தியாசம் அல்ல குர்ஆன்ல சொல்கிறான், குர்ஆனை ஏற்றதற்காக ஒரு சிரமம் ஏற்படுமானால், அந்த சிரமங்களை தாங்கிக் கொண்டு அவர்கள் தொடர்ந்து நீடிப்பார்களானால், திட்டவட்டமாக இந்த உலகத்தில் ஒரு அழகான வாழ்க்கை நாம் கொடுப்போம், ஆனாலும் ஒரு அஜுல் ஆகிரத்தி அக்பர் லவ்கானி ஆலமு, இந்த அழகான வாழ்க்கையை கொடுத்தோம் என்று அதை 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 அனுபவித்துக் கொண்டு அதே சுகபோகமாக நினைத்துக் கொண்டிருப்பதற்கு அல்ல. ஒரு அறிவுடைய மக்களாக இருந்தால் இதை அடுத்து இன்னொரு வாழ்க்கை இருக்கிறதே, அங்கு கிடைக்கிற பாக்கியம் தான் பாக்கியம், ஆனாலும் உலகத்தில் அழகிய வாழ்க்கையை கொடுப்பேன் எல்லாம் சொல்கிறான் முஸ்லீம்களுக்கு. நமக்கு முன்மாறி பாருங்க, சுபஹானல்லாஹ், நாம் பெற்றிருக்க இஸ்லாம் இருக்குத வெறும் பேச்சுக்குள்ளது அல்ல, அது நடைமுறைப்படுத்துவதற்கு தகுந்த மார்க்கம் என்பதை அதை பின்பற்றி முன்னோட சகாபாக்கள் நம்முடைய வாழ்வியல கண்ணு காட்டி தந்திருந்தான். நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்மாதிரியை பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் மட்டுமல்ல பார்க்க வேண்டும் என்று இருந்தால் சகாபாக்களை வாழ்க்கை நமக்கு பாடமாக அமைந்திருக்கிறது. அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஒரு நபித்தோழர், இத்துபார் மாலிக் என்ற நபித்தோழர், அவருடைய காலத்தை பற்றி அவர் சொல்லி காட்டுகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றவர்கள் நான் ஏழாம் அவன், பட்டியல் போட்டு கணக்குமா சொல்றான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் நான் ஏழாவதாக ஏற்றுக்கொண்டவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்பதற்காக என்னை போன்றவர்கள், நானும் என்னை போன்றவர்கள் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டோம் என்று சொன்னால், உண்பதற்கு உணவு கிடைக்காமல் இலைகளையும் தலைகளையும் தின்று நான் வாய் புண்ணாகி சீழும் சலம் அடைகின்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் என்றார்கள். அப்படிதான் இருந்தாலும் கூட அந்த நிலை இருந்தாங்க இல்லை, 13 வருஷம் தான் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். 14ஆம் ஆண்டு தங்களுடைய கால்களை மதீனாவை நோக்கி எடுத்து வைத்தவுடன் வாருங்கள் வாருங்கள் என்று அவர்கள் இருகரம் ஏந்தி வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய எல்லா வகையான வாய்ப்புகளையும் வசதிகளையும் கொடுத்து 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 ஆட்சியாளராக மாறினார்கள். 13 ஆண்டுகள் பட்ட கொடுமைக்கு பின்னர் என்ன வேண்டும், வீடு வேண்டுமா, தோட்டம் வேண்டுமா, உங்கள் வியாபாரம் செய்ய வேண்டுமா, ஏன்
எங்களுடைய மனைவியை நீங்கள் விரும்பினால் ஒன்றுக்கு மேல் மனை வைத்திருந்த அதையும் வார்த்தை திருமணம் முடித்து தருகின்றோம் என்று இந்த அளவிற்கு